இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சாப்டர் 28 சஃபிக்சஸ் அண்ட் டெர்மினேஷன்ஸ். சாப்டர் 28 சஃபிக்சஸ் அண்ட் டெர்மினேஷன்ஸ். போன சாப்டர்ல வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸ் பார்த்தோம். ப்ரீஃபிக்ஸ் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அட்டாச் பண்ணனா அது வந்து ப்ரிஃபிக்ஸ். ஃபிக்ஸிங் பிஃபோர் ப்ரீஃபிக்ஸ். பின்னாடி அட்டாச் பண்ணால் அது வந்து சஃபிக்ஸ். டெர்மினேஷன் முதல்ல ஒரு சாப்டர் நம்ம டெர்மினேஷன் பார்த்துருக்கோம். அதாவது ஷன் ஒரு வார்த்தையில் வந்து ஷன்னு முடிஞ்சா எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம ஒரு சாப்டரில் பார்த்தோம். ஷன்னுங்கிறது ஒரு டெர்மினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மென்ஷன், டென்ஷன், அட்டென்ஷன். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ஷன்னுங்கிற டெர்மினேஷன் வருது. அதே மாதிரி நிறைய டெர்மினேஷன்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிறைய ரூல்ஸ் இருக்கு, எல்லாம் சின்ன சின்ன ரூல்ஸ். ஒரு ரூலுக்கும் இன்னொரு ரூலுக்கும் லிங்க் கிடையாது, எல்லாம் தனித்தனி ரூல்ஸ். அதனால அப்படியே பார்த்துட்டு வரலாம். டாட் இங்க நம்ம நார்மலா வார்த்தையில இங்குன்னு முடிச்சா ஸ்டோக்கிங் போடுவோம். ஸ்டோக்கிங் போட முடியாத இடத்துல அல்லது போட்டா ஜாயினிங் வந்து ஆக்வர்டா இருக்கும், கன்வீனியண்டா இருக்காது அப்படிங்கிற மாதிரி இடத்துல வந்து ஒரு சின்ன டாட் வச்சோம்னா அதுக்கும் எங்குன்னு சொல்லணும். அந்த டாட்டிங் நார்மலாக எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டாட்டிங் இஸ் யூஸ்ட் ஆஃப்டர் லைட், ஸ்ட்ரெயிட், டவுன் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் டவுன்வர்ட் ஆர்க். ஸ்ட்ரோக் வந்து லைட்டாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், டவுன் மேலேருந்து கீழே எழுதணும். அந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் என்னென்னலாம் இருக்குது ஷார்ட்னில்? பி இருக்கு, டி இருக்கு, ஷே இருக்கு, டவுன்வர்ட் அச்சு இருக்கு, அதுக்கப்புறம் ஆர். லைட், ஸ்ட்ரெயிட், டவுன் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் டவுன்வர்ட் ஆர். ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பி, டி, சே, டவுன்வர்ட் அச்சு, லைட், ஸ்ட்ரெயிட், டவுன் ஸ்ட்ரோக்ஸ், டவுன்வர்ட் ஆர். இது வர இடத்துல வந்து இதுக்கப்புறமா இங்கு வந்தால் டாட்டிங் போடணும். மிச்ச இடத்துல ஹெவி டவுன் ஸ்ட்ரோக்கு, ஹரிசன்டல் ஸ்ட்ரோக்ஸ், அப்வர்ட் ஆர், இதுக்கப்புறம்லாம் இங்கு வந்தால் ஸ்ட்ரோக்கிங் போடணும். பெயின் லைட், ஸ்ட்ரெயிட், டவுன் ஸ்ட்ரோக், பி போட்டுட்டு இங்க. இந்த இங்குங்கிறது சஃபிக்ஸ், லைட்டாக போடணும். இங்கு ஹெவிங்கிறதுனால நம்ம வந்து இங்கே டாட்டை வந்து ஹெவியாக வைக்கக்கூடாது, லைட்டாக தான் வைக்கணும். பெயின் டைம் எச்சிங் போயிங் பேரிங் light, straight, down strokes and downward arc. Dotting is used after NS circuit. Dancing. D போட்டு N போட்டு சர்க்கிள் போடுவதே dance. அப்புறமா இங்க வந்த dancing. Dotting யூஸ் பண்ணணும். After K, G, hooked for F or V. பின்னாடி எண்டில் எஃப் இல்லாட்டா பி ஹூக் வரணும். அப்படின்னா என்னன்னா என் ஹூக் வந்தால் போடக்கூடாது. காஃபி என்கிரேவிங்
என்கிரேவிங், கேக் எஃப்க்கு காஃபிங், கேக் விஹுக்கு என்கிரேவிங். ஸ்கேனிங் வந்து இந்த ரூல் அப்ளை ஆகாது, ஏன்னா கேக் வந்து என்னுக்கு வந்துடுது. அப்ப என்னுக்கு வந்ததுன்னா ஸ்டோக்கிங் போடணும். டாட்டிங் இஸ் யூஸ்ட் ஆஃப்டர் அப்ஸ்ட்ரோக்ஸ் ஃபைனலி ஹூக்ட். அப்ஸ்ட்ரோக்ஸ்க்கு வந்து ஃபைனலாக என்னென்ன ஹூக் வரும், என் ஹூக் வரும், எஃப்ஆர்வி ஹூக் வரும், ஷன் ஹூக் வரும். ஸோ எந்த ஹூக் வந்தாலும் அப்ஸ்ட்ரோக்குக்கு எண்டில் ஹூக் இருந்ததுன்னா நம்ம வந்து டாட்டிங் தான் போடணும். ரன்னிங் அப்போட என்ஹோக்கு. வேவிங் அப்பர் ஸ்ட்ரோக்கு, வி ஹூக்கு. அப்போர்ஷனிங் அப்ஸ்ட்ரோக்கு, ஷன் ஹூக்கு. ஸோ அப்ஸ்ட்ரோக்ஸ்க்கு அப்புறமா என்னுக்கு வந்தாலும், எஃப்ஆர்பிக்கு வந்தாலும், ஷன்னுக்கு வந்தாலும் நம்ம டாட்டிங் தான் போடணும். அது அப்ஸ்ட்ரோக்குங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. லோனிங் எல் கர்வ் ஸ்ட்ரோக். லோனிங் எல் கர்வ் ஸ்ட்ரோக் என்ஹூக்கு நம்ம டாட்டிங் தான் யூஸ் பண்ணணும். அடுத்ததா ஆஃப்டர் எ ஹாஃப் லெங்க் ஆர் டபுள் லெங்க் ஸ்ட்ரோக் வேர் நோ ஆங்கிள் வுட் பி அட்டைன்டு பை த யூஸ் ஆஃப் த ஸ்ட்ரோக் ஏங்கிள். ஹாஃப் லெங்க் ஸ்ட்ரோக்கு, டபுள் லெங்க் ஸ்ட்ரோக்கு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்கிங் போட்டால் ஆங்கிள் கிடைக்காதுன்னா டாட்டிங் போடணும். ப்ரூடிங் டாட்டிங், ஃபிட்ஜெட்டிங் டாட்டிங், மேட்டிங் ஃபீலிங், மட்டனிங் ஸ்மேட்டிங். ஹாஃப் லெங்க் டபுள் லெங்க் ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் ஸ்ட்ரோக்கிங் போட்டால் ஆங்கிள் கிடைக்காதுன்னா டாட்டிங் போடணும். டாட்டிங் இஸ் யூஸ்ட் ஆஃப்டர் லோகோகிராம்ஸ். டேங்கிங் டேங்க், டிஹெச்ஏஎன்கே டேங்க், இங்கிலீஷில் இதுனா கிராம்லாம், அதுக்கு ஷார்ட் அண்ட் அவுட் லைன் போட்டால் லோகோகிராம். இந்த லோகோகிராம்க்கு அப்புறமா இங்கு வரைச்ச டாட்டிங் யூஸ் பண்ணணும். Thanking. Thinking. Remembering. Remembering the logogram. அதுக்கப்புறமா இங்கு வரைச்ச டாட்டிங் போடணும். ஆனால் ஒரு சில ஸ்ட்ரோக்ஸ்க்கு அப்புறம் டாட்டிங்கை விட ஸ்ட்ரோக்கிங் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த மாதிரி இடத்துல ஸ்ட்ரோக்கிங் தான் போடணும். Having. Wishing, having, wishing, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நமக்கு டாட்டிங்கை விட ஸ்ட்ரோக்கிங் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் ஸ்ட்ரோக்கிங் கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடத்துல ஸ்ட்ரோக்கிங் தான் போடணும். அடுத்தது டாட்டிங் இஸ் நாட் யூஸ்ட் மீடியலி. நடுவில் வந்தால் டாட்டிங் யூஸ் பண்ணக்கூடாது. நடுவில்னா இந்த மாதிரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அட்மைரிங் எடுத்துப்போம். அட்மைரிங்னா இங்கு இந்த வார்த்தை முடியிறது, அதனால டாட்டிங் போடலாம். அட்மைரிங்லி அப்ப வந்து இந்த ரூல் அப்ளை பண்ணிட்டு, அப்ப இந்த ரூல் யூஸ் பண்ணிட்டு அட்மைரிங்லி இங்கு போட்டுட்டு அப்புறமா எல்ல போட்டுட்டு இது அட்மைரிங்கோட டெரிவேட்டிவ், அதனால ரூட் ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அட்மைரிங்லி அப்போ இந்த வார்த்தையில் இங்கு
மீடியில வந்ததுன்னா டாட்டிங் போடக்கூடாது, ஸ்டோக்கிங் தான் போடணும். Admiringly. அடுத்தது வேர் டாட்டிங் இஸ் யூஸ்ட், அதாவது ஏற்கனவே சொன்ன கண்டிஷன், என்னென்ன கண்டிஷன், ஆஃப்டர் லைட் ஸ்ட்ரெயிட் டவுன் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் டவுன் ஆர்டர், ஆஃப்டர் என்எஸ் சர்க்கிள், ஆஃப்டர் கேஆர்கே ஹூக்குட் ஃபார் எஃப்ஆர்வி, ஆஃப்டர் அப் ஸ்ட்ரோக்ஸ் ஃபைனலி ஹூக்குட், ஆஃப்டர் லோகோகிராம்ஸ், இது மாதிரி டாட்டிங் போடக்கூடிய இடத்துல இன்சின் வந்ததுன்னா சின்ன டேஷ் போடணும் டாட்டுக்கு பதிலாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்டோக்கிங் போடுற இடத்துல இங்கிலீஷில் வார்த்தை வந்ததுன்னா ஸ்டோக்கிங் போட்டு சர்க்கிள் போடணும். டீச்சிங் டாட்டிங் போடுவோம், அந்த இடத்துல டீச்சிங்ஸ் வருது. டீச்சிங்ஸ் அந்த இங்குக்கு பதிலாக ஒரு டேஷ் போடணும், மெல்லிஸ் டேஷ். டூயிங் டாட்டிங் போட மாட்டோம், ஸ்டோக் போடுவோம். அப்ப டூயிங்ஸ் வந்ததுன்னா இப்படிதான் போடணும், ஸ்டோக்கிங் போட்டு சர்க்கிள் போடணும். சோ வேர் டாட்டிங் இஸ் யூஸ்ட் இங்ஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை எ டேஷ், அந்த டேஷ் வந்து மெல்லிசா போடணும். அடுத்தது ஆரிட்டி எலிட்டி ஆரிட்டி ஓரிட்டி எல்டி, இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள்ல எப்படி போடுறதுன்னா, அந்த ஆரிட்டி இலிட்டி ஆரிட்டி ஓரிட்டி எல்டிக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ரோக் வருதோ அதை வந்து பிரிச்சு எழுதணும், ரெப்ரசன்டட் பை டிஸ்ஜாயின் த ஸ்ட்ரோக் ப்ரிசீடிங் த டெர்மினேஷன். இதெல்லாம் டெர்மினேஷன், ஆரிட்டி இலிட்டி ஆரிட்டி ஓரிட்டி எல்டி எல்லாம் டெர்மினேஷன். அதுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ரோக் வருதோ அதை வந்து பிரிச்சு எழுதணும். இப்போ ஒன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபார்மாலிட்டி, இந்த ஃபார்மாலிட்டிங்கிற வார்த்தையில் ஆலிட்டி அப்படிங்கிறது நமக்கு சஃபிக்ஸஸ் அண்ட் டெர்மினேஷன்ல வருது, அதுக்கு முன்னாடி என்ன சவுண்ட் வருது, எம். அந்த எம் பிரிச்சு எழுதணும், ஃபார்மாலிட்டி ஃபார்மாலிட்டி. மொபிலிட்டி எலிட்டி எலிட்டிக்கு முன்னாடி என்ன வருது, பி. அந்த பியை பிரிச்சு எழுதணும், பார்பாரிட்டி. ஆரிட்டிங்கிறது நமக்கு டெர்மினேஷன், அதுக்கு முன்னாடி என்ன சவுண்ட் வருது, பி. அதை பிரிச்சு எழுதணும், பார்பாரிட்டி. மெஜாரிட்டி ஓரிட்டி, ஓரிட்டி முன்னாடி என்ன சவுண்ட் வருது, ஜே. அது பிரிச்சு எழுதணும், நாவல்டி எல்டி, எல்டிக்கு முன்னாடி என்ன சவுண்ட் வருது, பி வருது. அதை பிரிச்சு எழுதணும், ஆனா எபிலிட்டிங்கிற வேர்டு எடுத்து பண்ணணும், எலிட்டிக்கு முன்னாடி என்ன வருது, பி. அது எப்படி பிரிச்சு எழுத முடியும், அதுக்கு முன்னாடி ஒரு சவுண்டுமே இல்லையே, அதனால அதுக்கு முன்னாடி சவுண்டு இருந்தால் அதுல இருந்து பிரிச்சு எழுதணும், அதுக்கு முன்னாடி சவுண்டே இல்லைன்னா ஃபுல் ஃபார்ம் போட்டு. So, ality, ility, arity, ority, LT, அந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி என்ன சவுண்ட் வருதோ அதை வந்து அதுக்கு முன்னாடி எழுதுற ஸ்டோக்ல இருந்து பிரிச்சு பக்கத்துல பக்கத்துல எழுதணும். அடுத்தது லாஜிக்கல், லாஜிக்கலி அப்படிங்கிற வார்த்தைகள்ல எண்டில் வந்தா ஜே சவுண்ட வந்து பிரிச்சு எழுதணும், லாஜிக்கல் லாஜிக்கலி ரெப்ரசன்டட் பை disjoint J. Mythological இல்லடா mythologically. இப்ப logical logically க்கு பதிலா J போடணும், அப்ப மிச்ச சவுண்ட் ஃபுல்லா எழுதணும், மித லாஜிக்கல். இது வந்து mythological சொல்லலாம், mythologically அப்படின்னு சொல்லலாம். psychological, psychologically
இப்ப லாஜிக்கல் லாஜிக்கலுக்கு பதிலா ஜே போடணும், மிச்சம் என்ன சவுண்ட் இருக்கு சைக்கா, அது ஃபுல்லா எழுதணும். சைக்கா லாஜிக்கல் லாஜிக்கலி. அடுத்தது மென்ட், ஒரு வார்த்தையில எண்டில் மென்ட்னு வந்ததுன்னா எம்ஆவது ஓகன் போடலாம், இல்லட்டா அது கன்வீனியன்டா போட முடியாத இடத்துல ஸ்ட்ரோக் என்ன ஹாவ் பண்ணி அதையே நம்ம மென்ட்னு சொல்லலாம். எக்ஸ்பெரிமெண்ட், எக்ஸ்பெரிமெண்ட் இந்த ஃபார்ம் ஈஸியா இருக்கும். ரெஜிமெண்ட், ரெஜிமெண்ட் ப்ரிஃபர்மெண்ட், ப்ரிஃபர் எப்படி போடுவோம் நம்ம இப்படி போடுவோம். அப்ப அப்பாடா இருக்க அப்புறமா எம்ஆவது ஓகே கன்வீன்டா எழுத முடியாது, அதனால ப்ரிஃபர்மெண்ட் இப்படி எழுதணும். ரிஃபைன்மெண்ட், ரிஃபைன் என்ஓக்குக்கு அப்புறமா எம்ஆவது ஓகே போட முடியாது, அதனால இதை நம்ம எழுதணும் என்ஹாவது ஃபார்ம் எழுதணும். மென்டல், மென்டலி மென்டாலிட்டி அப்படின்னு வார்த்தையில எண்டில் வந்ததுன்னா எம்ஆவது ஓகே பிரிச்சு எழுதணும். இப்ப எக்ஸ்பெரிமெண்ட் ஜாயின் பண்ணிருந்தீங்க, எக்ஸ்பெரிமெண்டல் இல்லாத எக்ஸ்பெரிமெண்டலி அப்படின்னு வந்ததுன்னா எம்ஆவது ஓகே பிரிச்சு எழுதணும் பக்கத்திலேயே. ரூடிமெண்டல், ரூடிமெண்டல் லெட்டர் ரூடிமெண்டலி. ஃபண்டமெண்டல், ஃபண்டமெண்டலி ஃபண்டமெண்டாலிட்டி எப்படிலாம் வந்ததுன்னா ஃபண்ட் போட்டுட்டு மென்டல் மென்டலி மென்டாலிட்டிக்கு பதிலாக எம்ஆர் ஓகன் பிரிச்சு எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் போட்டோம்னா இதை ஃபண்டமெண்டல் சொல்லலாம், ஃபண்டமெண்டலி சொல்லலாம், ஃபண்டமெண்டாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ மென்டல் வந்து ரெண்டு ஃபார்ம், ஒன்று வந்து எம்ஆர் ஓகன் இன்னொன்று ஸ்ட்ரோக் என் ஹாவர். மென்டல் மென்டலி மென்டாலிட்டின்னு வந்ததுன்னா எம்ஆர் ஓகன் பிரிச்சு எழுதணும். அடுத்தது வந்து லீ, வார்த்தையில வந்து கடைசியில் வந்து எல்ஒய் அப்படின்னு முடியும். அப்படி முடியக்கூடிய வார்த்தைகளில் இந்த லீ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலன்னா ஜாயின்ட் அப்பர்டு எல், லேட்லி லேட்லி ஜாயின்ட் டவுன்வர்டு எல் போடலாம், சீஃப்லி சீஃப் போடுவோம் அப்படியே ஜாயின் பண்ணி டவுன்வர்டு எல் போடுவோம். ஜாயின்ட் அப்படல் ஜாயின்ட் டவுன்வர்டு டிஸ்ஜாயின்ட் அப்படி எல், அப்படல டிசைன் பண்ணச்ச எல்ல டிசைன் பண்ண அப்படல தான் டிசைன் பண்ணி எழுதணும். ஃப்ரெண்ட்லி ஹூக் எல், தின்லி இத் இ இன்னல் இ தின்லி பிரீஃப்லி அப்ப வந்து ஹூக் எல் யூஸ் பண்றோம். So, Li represented by joined upper, joined downward, disjoined upper, hook L. இந்த மாதிரி நாலு மெத்தட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்த சஃபிக்ஸ் ஷிப், ஷிப் வார்த்தை முடிஞ்சதுன்னா joined is இல்லாட்டா disjoined is எது கன்வீனியண்டா இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஷிப், லீடர்ஷிப், லீடர் போட்டு இஷ்யூ. ஸோ ஜாயின்ட் இஷ்யூ இல்லைன்னா டிஸ்ஜாயின்ட் இஷ்யூ போட்டோன்னா ஷிப்னு அதுக்கு ஒரு மீனிங் உண்டு. ஃபுல்னஸ் அப்படின்னு வார்த்தை முடிச்சதுன்னா எஃப் சர்க்கிள்ஸ் டிஸ்ஜாயின் பண்ணணும்.
கேர்ஃபுல்னஸ் கிரேட்ஃபுல்னஸ் GRATEFULNESS கிரேட்ஃபுல்னஸ் கார்டி போட்டு எஃப் சர்க்கிள்ஸ் டிசைன் பண்ணி லெஸ்னஸ் லவ்ஸ்னஸ் அப்படிங்கிற வார்த்தை முடிச்சதுன்னா எல் சர்க்கிள்ஸ் டிசைன் பண்ணி எழுதணும் கேர்லெஸ்னஸ் செடுலெஸ்னஸ் செடு போட்டுட்டு செடுலெஸ்னஸ் எஸ் அட்லஸ் டி இது வந்து யூ டிப்தம் சின்னதா போடணும் சோ லெஸ்னஸ் லவ்ஸ்னஸ் வந்ததுன்னா எல் சர்க்கிள்ஸ் டிஸ்ஜாயின் பண்ணி எழுதணும் வார்ட் வாட்டர் அப்படிங்க வந்ததுன்னா வே ஹாவ்ட் ஜாயின் பண்ணி எழுதணும் ஃபார்வர்ட் ஸ்டால்வர்ட் சோ வே ஆஃப் லைன் எழுதணும்னா வேர்ட் சொல்லலாம் வார்ட் சொல்லலாம் யார்டு அப்படின்னு வார்த்தை முடிச்சதுன்னா ஏஹாவோடு ஜாயின் பண்ணி எழுதணும் Dockyard Brickyard Brickyard Brick போட்டு yard பதிலா ஏகாவோட போடணும் சோ வார்த்தையில வந்து வார்ட் வார்ட்னு முடிச்சா வேகாவோட போடணும் yard அப்படின்னு முடிச்சா ஏகாவோட போடணும் இப்ப இன்னும் நிறைய சர்வீசஸ் பார்க்க போறோம் ஹியர் தேர் வேர் இந்த காம்பினேஷன் பாருங்க ஹியர் இன் ஹியர் இன் தேர் இன் வேர் இன் ஹியர் ஆம் தேர் ஆம் வேர் ஆம் அந்த மாதிரி இத்தனை வரும் அப்ப எப்படி எழுதுறது அப்படின்னா ஹியர் இன் சோ ஹியர் போட்டு ஸ்டோக்கிங் போடணும் ஹியரிங் தேரிங் வேரிங் நீங்க எழுதிச்ச இது அஞ்சு லைன் எழுதுறோம் இது அஞ்சு லைன் எழுதுறோம் இது அஞ்சு லைன் எழுதுறோம் அந்த மாதிரி ஒன்னு ஃபைவ் ஃபைவ் லைன்ஸ் எழுதுறோம் ஆன் ஹூக்கேன் போடணும் ஏன்னா NOP சாப்டர்ல நம்ம பார்த்துக்கோம் NOP is used in phraseography to represent on, being, than, on. So here on, there on, where on, at, here at, there at, where at, to, here to, there to, where to. ஆஃப் ஆஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா அழுத்தி எழுதணும் வி எழுதணும் ஏன்னா எஃப் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபார் ஆயிடும் ஏர் ஃபார்னு வார்த்தை இருக்கு ஏர் ஆஃப்னு ஒரு வார்த்தை இருக்கு அதனால கன்ஃபியூஸ் ஆகப்படாத யோசனை ஆஃப்ல வந்ததுன்னா நம்ம வந்து ஸ்ட்ரோக் வி போடணும் தேர் ஆஃப் வேர் ஆஃப் ஏர் வித் ப்ரொனன்சியேஷன் வந்து இட் அதனால டார்க்கப்படணும் ஹியர் இட் ஹியர் இட் தேர் இட் வேர் இட் ஹியர் இன் ஹியர் ஆம் ஹியர் ஹியர் டு ஹியர் ஆஃப் ஹியர் இட் தேர் இன் தேர் ஆம் தேர் தேர் டு தேர் ஆஃப் தேர் இட் வேர் இன் வேர் ஆம் வேர் இட் வேர் டு வேர் ஆஃப் வேர் இட் ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம இந்த சாப்டரில் வந்து டீட்டெயிலாக சஃபிக்ஸஸ் அண்ட் டெர்மினேஷன்ஸை பார்த்துருக்கோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவை இன்னொரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் புக் எடுத்துகிட்டு எக்ஸசைஸ் 107
108 109 110 அப்புறம் ரிவிஷனரி சி வருது ஒன்னு 5-5 டைம்ஸ் ஷார்டன் லைன் ப்ராக்டிஸ் பண்ணணும் புக்கை பார்த்து ஒரு 5 டைம்ஸ் படிங்க அதுக்கப்புறம் இந்த சாப்டருக்கான ஆடியோ சீடியை போட்டு நிறைய டிக்டேஷன் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்